ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் டூ மெயின்ஸுக்குள்ளே கிளாஸ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஜூன் ஃபைவோட ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது ஜூன் ஃபைவோட முடியுது. அதனால் நான் போய் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு புக்லெட் குரூப் டூ கண்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன, அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தாங்களா, மாடல் கொஸ்டின் பேப்பர், அந்த கொஸ்டின் பேப்பரும் அதோட ஆன்சரும் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டு, ஹோம் டெஸ்ட் வீட்டிலேருந்து எழுதிட்டு, அப்புறம் சண்டே போய் அதிலருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் எழுதணும். சரி, கான்ஃபிடெண்ட்டாக 140 ப்ளஸ் அப்படி தான் வருது, 142 வந்துச்சு. இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுவோம், கிடைக்கும் அந்த மாதிரி நம்பிக்கையில் ஜாயின் பண்ணியாச்சு. இனி படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். குரூப் ஃபோர் படிக்கிறீங்களா இல்லையா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, இதுவரை மேரேஜுக்காண்டி நான் படிக்கவே இல்லை, இனிமேல் தான் இன்னையிலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாகவே அங்கே போய் டைமெல்லாம் எல்லாமே போச்சு. இனி மத்தியானத்துக்கு மேலே தான் படிக்க பார்க்கணும். இதுதான் டெஸ்ட் ஒன்னுக்குள்ளே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 46 பேஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிக்கணும், மெயின்ஸ் தான் படிக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, ஒரு 140 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக படிக்கலாம். வேகன்சி கூடும்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ பார்க்க பார்த்தா குறைஞ்சிட்டு தான் போன மாதிரி இருக்குது. அதனால் ஆனால் நம்மளுக்கு அது இப்போ குறைஞ்சது நம்மளுக்கு பிரச்சனை ஆனால் அதாவது, ஏன்னா பிகாம் பிஏ அந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான் குறையுது. இப்போ நம்ம வேறு டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு வேறு எதுவும் ரொம்ப ஆனால் குறையதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 140 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக படிங்க. இதுதான் எங்களுக்கு கொடுத்த புக்லெட், இதை முத வாரம் டெஸ்ட் எழுதணும். இது என்னென்னா ஆன்சர் இதில் தான் எழுத போகிறோம். வீட்டிலேருந்து டெஸ்ட் எழுதுது, ஆன்சர் இது தான் எழுத போகிறோம். எழுதி அது பிறகு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன இருக்குல்லாம் இதெல்லாம் எழுதி க்வெஸ்சன் ஆன்சர் இந்த புக்லெட் கொடுத்துருக்காங்க. இதை புதன்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை எழுதி இதை அது பிறகு நம்ம ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள்கிட்ட உடனே காணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு வந்த உடனே. அதுக்காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டேன். நான் மெயின்ஸும் படிக்க போகிறேன், குரூப் ஃபோரும் படிக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். நான் குரூப் ஃபோருக்கு ரொம்ப இது பண்ணல, ஆனால் எனக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ தான் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. அதனால் குரூப் டூ படிக்கலான்னு இறங்கியிருக்கேன். ஆனால் குரூப் ஃபோரை விடவும் மனசு இல்லை. ஏன்னா ஏற்கனவே எல்லா போர்ஷனுமே படித்தது தான், ஜியாகிரஃபியும் சயின்ஸும் தான் படிக்கலை. சயின்ஸு கண்டிப்பாக நம்ம மெயின்ஸுக்கு படித்து தான் ஆகணும், அதனால் கண்டிப்பாக அது தேவைப்படும். ஜியாகிரஃபி மட்டும்தானே இருக்குது, அதனால் அதை புதுசாக படித்து எழுதிடலாம் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு படிக்கிறத நான் உங்களுக்கு முடிஞ்சால் ஷெடியூல் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக படிங்க, என்னனாலும் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.